ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ட்ரெண்ட் செட்டர் சேனல். நம்ம விஜய் சார் தற்போது தளபதி 65 படத்துல நடிச்சிட்டு வராங்க. இதுல விஜய் சாருக்கு ஜோடியாக பூஜா அக்டே நடிக்கிறாங்க. நெல்சன் இயக்கும் இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு ஜார்ஜாவில் நடைபெற்றது. இதற்காக விஜய் சார் உட்பட சில நடிகர் நடிகைகள் மற்றும் முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஜார்ஜாவுக்கு சென்று வந்தாங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த மாதம் சென்னையில தொடங்க இருக்காம். இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. மனோஜ் பரஹம்சா ஒளிப்பதிவு பணிகளை கவனிக்கிறாராம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம முதற்கட்ட படப்பிடிப்பிலேயே ஒரு ரொமான்டிக் சாங் எடுத்திருக்காங்களாம். அதை தொடர்ந்து தற்போது ஒரு லவ் சாங் இருக்கும். இரண்டாவது கட்ட படப்பிடிப்பிலும் அதுதான் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்க. மேலும் தளபதி 65 படத்துல பிரபல மலையாள நடிகரான ஷைன் டாம் சாக்கோ இணைய இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்திருந்த பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. மேலும் தென்னிந்திய மொழிகள்ல நடிகை பூஜா ஆக்டேவுக்கு மார்க்கெட் உயர்ந்திருக்காம். இது வரைக்கும் அவங்க தெலுங்கு ஹிந்தியில நடித்த படங்கள் நல்ல வசூலை ஈட்டி உள்ளதால சமீபத்தில் அல்லு அர்ஜுனுடன் நடித்த தெலுங்கு படமும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. ஏற்கனவே சம்பளம் ₹5 கோடியாக உயர்த்திருந்தாங்க பூஜா ஆக்டே. இது நயன்தாரா வாங்கும் சம்பளத்திற்கு இணையானது என்றும் சொல்லப்படுது. ஏற்கனவே தெலுங்குல மகேஷ் பாபுடன் நடித்து ₹2 கோடி சம்பளம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில 2 படங்கள். தமிழ விஜய் சாருக்கு தற்போது தளபதி 65 படத்துல நடிக்கிறாங்க. தெலுங்குல 2 படங்கள் அப்படின்னு மொத்தம் 5 படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க பூஜா ஆக்டே. அவர் நடித்த எல்லா படங்களுமே வெற்றி பெறுவதால சம்பளத்தை உயர்த்தி இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் இதைத் தொடர்ந்து தனுஷரோட நடிப்புல சமீபத்துல வெளியான படம் கர்ணன் மாரி செல்வராஜ் இயக்கத்துல இந்த படம் ரசல் இடையே நல்ல வரவேற்பு கொடுத்தது. தற்போது ஹாலிவுட் திரைப்படமான தி கிரே மேன் அப்படின்ற படப்பிடிப்பு தளத்துல நம்ம தனுஷ் சார் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த அணையில நடிகர் தனுஷ் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படத்துல வரும் இளமை திருமதி அப்படின்ற பாடலை பாடிக்கொண்டு தனது மனைவியை அழகாக ரொமான்டிக் செய்யும் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு வருது. சோ இந்த வீடியோ நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.